ஏய் சும்மாரா, உன்னை விட்டு தானடா போட சொன்னேன். கேஜிஎஃப் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே அந்த டைலாக் டெலிவரி தான். அதே மாதிரி இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே ஒரு செம்மையான டைலாக் வருது. ஜல்லடையில் ஜெலிச்சா ஒருத்தம் மிஞ்ச மாட்டான், இந்த தைரியமான மக்களை வச்சு இவன் என்ன பண்ண போகிறான், இப்படி ஒரு பவர்ஃபுல்லான டைலாக். இந்த டைலாக்லாம் பார்த்தா இது கன்னடா ரீமேக்கா இல்லை டேரக்ட் தமிழ் மூவியான்ற அளவுக்கு சந்தேகம் வரும். டப்பிங்காக இருந்தாலும் அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அதான் கேஜிஎஃப். ஜல்லடையில் ஜெலிச்சா ஒருத்தம் மிஞ்ச மாட்டான், இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால் என்ன பண்ண முடியும். அந்த டைலாக்கு ஒரு வயசானவர் ரிப்ளை பண்ணுறாரு. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தைரியம் வந்ததில்லை, சக்தி இருந்ததில்லை, சாவி எங்கள் மேலே குதியாட்டம் போட்டுட்டு இருந்துச்சு, அப்போ குறுக்கணுன்னு இருந்த ஒருத்தன் அந்த மாதிரி அத்தான் முன்னாடி தலையாக சீவினால அப்படின்னு பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே தலைவன் எஸ்ஸை காட்டுறாங்க, அப்படியே கூஸ் பம் மொமெண்ட்டாக இருக்குது. அவன் செத்த அன்னைக்கு நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவன் பணத்து மேலே குதியாட்டம் போட்டுன்னு அந்த தாத்தா சொல்லும்போது மாஸ்னா இதுதான் இதாங்க மாஸ் அப்படின்னு தோந்து. அடுத்த ஒரு டைலாக் அவன் கத்தி வீசின வேகத்தில் ஒரு புயலே உருவாக்குச்சின்னு சொல்கிறாரு. அது என்னமோ தெரிலங்க, கேஜிஎஃப்ல மட்டும் எவ்வளோ பில்டப்பான டைலாகாக கொடுத்தாலும் அது ரசிக்கும்படியாக இருக்குது, பிடிக்குது. அப்படியே தலைமையை குனிஞ்சு சுற்றி எடுக்கிறாப்பில் மறுபடியும் அப்படியே ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட். இதெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குங்க, கூஸ் பம்ப்ஸ். அப்படியே டைலாக்ல என் மாஸ் அத்த ஸ்டேஜுக்கு எலிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த புயல் நராஷ்டியில் இருக்கிற ஒரு ஒருத்தனுக்கும் உசுரை கொடுத்துச்சுங்கிறாரு. அது எப்படின்னே தெரியலங்க, இந்த மாதிரி மாஸ் டைலாக்ஸ்லாம் கேஜிஎஃப்ல வைக்கும்போது மட்டும் ரசிக்கும்படியாக இருக்குது, பிடிக்குது. லாஸ்ட்டாக ஒரு டைலாக்கு, நீங்கள் மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சாருங்கிறாரு. அப்படியே மாஸ் எலிவேட் டு தி சாங் எலிவேஷன். அவன் குறுக்க போயிடாதீங்க சார். அதுக்கப்புறம் தலைவனை கட்டுற ஒரு ஒரு சீனுமே மாஸ் டு த மாஸாக இருக்குங்க. பின்னாடி பிஜிஎம்லையும் சும்மா அப்படி தெரிக்க விட்டுருக்காங்க. சாங்கோட லைன்ஸும் ஒன்று ஒன்றும் கேட்கும்போது சும்மா அப்படி இருக்குது. சைட் ஆக்டர்ஸ்க்கே எப்படி பவர்ஃபுல்லான டைலாக்காக வச்சுருக்காங்கன்னா, யாஸ் பேச போகிற ஒரு ஒரு டைலாக்கும் சும்மா நெருப்புமா இருக்க போதுங்கிறது கன்ஃபார்ம்ங்க, கன்ஃபார்ம். ரெட்டி ஷர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறான் போனா ரத்தம் கட்டிச்சாமா. நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. Thank you.